हेलो फ्रेंड्स, वेलकम टू रंजीत लाइफस्टाइल ज़ोन। नम्म इनिक्कु एन्न वीडियो पाक्क पोरोम अप्पडिनु पाथींगन्ना, दीपावली मुन्नाडी नाल व्लॉग दा ना वंदु पोट्टिरुक्केन। मुन्नाडी नाल नाइट नांगा एन्नेल्लाम इरुंदोम्नु, मुन्नाडी नाल नाइट वंदु पाथींगन्ना पोतीस्ल पर्चेसला पण्णिट्टु वंदु इप्पो किळम्बिट्टोम। नाइट आयिडुच्चु, नांगा वंदु एक्चुअली मुन्नाडी नाल नाइट वंदु पाथींगन्ना सेलम அகரகாரம்ல वंदु पाथींगन्ना पर्चेसुक्काग पोवोम। அங்க வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பர்சேஸ் போட்டுருப்பாங்க நைட் ஒரு 2:00 வரைக்கும். அந்த டைம் வரைக்கும் நாங்க போவோம். இப்போ மணி பாத்தீங்கன்னா 10:51 கரெக்ட்டா நாங்க வந்து, ஆனா இதுவே லேட். நாங்க இப்போ அங்க கிளம்பிட்டு இருக்கோம். இது கலங்களோட சேலம் தீபாவளி நைட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செம்ம சூப்பரா இருக்கும் தீபாவளி. ஒவ்வொரு தீபாவளி நைட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்டாஸ் வெடிக்கிறோமோ இல்லையோ, ஆனா இங்க பர்சேஸ்க்கு வராம இருக்கவே மாட்டோம். இந்த வருஷம் மழை இல்லாதனால நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம். இங்கே பிளாக் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம வந்து போக முடியாது. ஸோ இங்கேருந்தே நம்ம வந்து பைக் எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான். என்ன பிரச்சனைனா லக்கேஜஸ் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம். போத்தீஸில் எடுத்த அத்தனையும் நாங்கள் இப்போ தூக்கிட்டு போகணும். இதுதான் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் நாங்கள் இப்போ பைக் பார்க் பண்ணுறோம். இங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் கடையெல்லாம். இதெல்லாம் எப்பவுமே ரெகுலராக இருக்கிற கடைங்க. பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்னும் கொஞ்சம் நடந்து போனால் தான், தூரமாக அங்கே பார்த்தீங்களா கடை வீதிக்கு போனால் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் கடைங்க எல்லாமே இருக்கும். இது வந்து விலையில் பார்த்துட்டு இருந்தோம். அந்த லேடி வந்து விலையில் வந்து ஒரு இது பண்டில் வந்து 50 ரூபீஸ் சொன்னாங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னாங்க. எங்களுக்கு சைஸ் அந்தளவுக்கு வந்து பிடிக்கல, கலரும் வந்து செட் ஆகலன்னு வந்துட்டோம். அப்படியே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுதான் கடை வீதி ஸ்டார்ட் ஆகிற இடம். இந்த இடத்துல ஒரு பிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோடு இதெல்லாம் நிறையா இருக்கும். நாங்கள் வந்து பார்த்ததில் தோடு வந்து எங்ககிட்ட நிறையா இருக்குது, ஆனால் வித்தியாசமாக ஏதாவது இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்திருந்தோம். வித்தியாசமாக அந்தளவுக்கு எதுவும் தோடு எனக்கு வந்து கிடைக்கல. பார்த்திங்கன்னா எல்லா கடையும் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நைட் வந்து கொஞ்சம் சீப் ரேட்டில் தருவேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து எல்லாமே வந்து அவங்க சொன்ன விலைக்கே தான் தந்தாங்க. யாருமே வந்து கொஞ்சம் கூட குறைக்கவும் இல்லை, கம்மியாகவும் விலை சொல்ல, கொஞ்சம் எல்லாமே ப்ரைஸும் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் தோடு கிளிப்பு பார்த்தோம். இந்த இடத்துக்கு கடையில் கொஞ்சம் கிளிப் நல்லா இருந்தது, பட் ஆனால் இவங்க கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக சொன்னாங்க. சரி இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இன்னொரு கடையில் அந்த கிளிப்பு கிடச்சிருச்சு. அப்புறம் பசி எடுத்துருச்சு என்னோட ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் பொண்ணெல்லாம் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னால சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஏதாவது கடை சர்ச் பண்ணோம். பட் 11 மணிக்கு எங்கள் கடை இருக்கும், அதனால் தட்டுவடை செட்டு நல்ல வேலை வச்சுருந்தாங்க. சேலம் தட்டுவடை செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அண்ணன் ரெகுலராகவே இங்கே தான் கடை போடுவாங்களாம். யாராவது வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இன்னும் இந்த கடையில் போய் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கொடுத்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் நாங்கள் மட்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக கேட்டோம், ஏன்னா தண்ணி வேறு நாங்கள் பாட்டிலை வந்து அங்கேயே பைக்கில் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் போய் திரும்ப எடுக்கவும் முடியாது. ஸோ காரம் கம்மியாக கொடுத்துட்டாருன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம், அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக காரம் கம்மியாக வாங்கிக்கிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ போட்டு தந்தார், நல்லா இருந்தது. எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுவடை செட்டு, அதுக்கப்புறம் வந்து காரப்பொரி, நொறுக்கல், இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். நொறுக்கல் பாருங்கள், நொறுக்கலுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அதை வச்சு ஃபஸ்ட்டு முறுக்கு அந்த தட்டுவடையெல்லாம் நொறுக்கிட்டார், நல்லா இருந்தது. நொறுக்கலும் வந்து சூப்பராக இருந்தது. சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சேலம்லேயே நொறுக்கல் வந்து எப்படி செய்வாங்கன்னா ஒன்லி வெஜிடபிள்ஸு நடக்கடலை அது மட்டும் போட்டு தருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெறும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த நொறுக்கல் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு.
டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நொறுக்கல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நொறுக்கல் எல்லாமே சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தமாக வந்து 95 ரூபீஸ் ஆச்சு. 95 ரூபீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸ் 5 ரூபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலை மிட்டாய் இருக்குல்ல அது வந்து வாங்கிக்கிட்டோம். கடலை பருப்பி அது வாங்கிக்கிட்டு அந்த கடையை விட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக யாருக்காவது வந்து தட்டுவடை செட்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சேலம் அக்ரகாரம் போயிடுங்க. அங்கே வந்து கண்டிப்பாக ரெகுலராக இருக்கும். அந்த சைடில் நீங்கள் வந்து போய் சாப்பிடுங்க வாங்கி. அதுக்கப்புறம் இதே லைன்லேயே வந்து பானிபூரியெலாம் வச்சுருப்பாங்க, அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வேணும்னா போய் சாப்பிடுங்க, இந்த கடை தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாட்டர் மில்லனும் பைனாப்பிளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாட்டர் மில்லனும் பைனாப்பிளும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக அப்படி நடந்தோம். நடக்கிறப்ப இது வந்து எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலையில் வந்து ராஜகணபதி கோயில்கிட்ட அந்த இடத்துல வந்து வலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து மார்க்கெட்டு, அந்த பூ மார்க்கெட் லைன்லேருந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். பூ மார்க்கெட் லைன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கடையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது. ஏவிஆர் சுவர்ண மஹால் கிட்ட தான் இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இங்கே வந்து இதுதான் காமாட்சி அம்மன் கோவில். இங்கே நாங்கள் அடிக்கடி வருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 2 மணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.